சைடன் பாஸ் நடந்த ஸ்மாக் டவுனில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பிளட் லைன் வந்து போட்டு பிறந்துட்டாங்க ஏஜே ஸ்டைலில், ஆம்புலன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து வரப்போ ஃபேஸ்ட் லைனில் ஏஜே ஸ்டைல் வந்து ஜான்ஸ்னா கூட டீம் ஒர்க் வந்து பண்ண முடியாது. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, ஜான்ஸ்னாவோட நியூ பார்ட்னர் வந்து யார்? அண்ட் இன்டர்நெட்டில் நிறைய விஷயம் வந்து பேசப்படுது, எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய ஷாக்கிங் நியூஸும் வந்து தெரிய வந்திருக்கு, எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஏஜே ஸ்டைல ஓரம் கட்டியாச்சு, அந்த அந்த செக்மெண்ட்டோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி போட்ட சேனலில், ஸோ அது அந்த வீடியோ பார்த்துருங்க என்ன நடந்திருந்தது ஸ்மாக் டவுனில். ஃபேஸ்ட்லைன் மேட்ச்சில் வந்து ஜான்ஸ்னாக்கு வந்து ஒரு நியூ பார்ட்னர் வந்து தேவை. அண்ட் அந்த நியூ பார்ட்னர் யார் அது கூட வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஸ்மாக் டவுன் முடிஞ்ச உடனே பார்த்து நியூஸ் வந்து தெரிய வருது, இந்த ஸ்மாக் டவுன் எண்டிங்கில் வந்து எல்ஏ நைட் வந்து காப்பாற்ற வந்திருப்பார் ஜான்ஸ்னாவை. எஸ், இது வந்து ஒரிஜினல் பிளானாக இருந்தது. மேபி நம்ம வந்து ஃபேஸ்ட்லைனில் ஜான்ஸ்னாவோட பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இது எல்ஏ நைட்டை வந்து பார்த்துருப்போம். ஸோ எல்ஏ நைட் ஜான்ஸ்னா வேர்சஸ் இது பிளட் லைன் கார்ட மேட்ச் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து ஏன் அவர் வந்து வரல, இதுதான் அடுத்த கேள்வி. ஸோ அதுக்கான நியூஸ் கூட வந்து தெரிய வந்திருக்கு, ஃபுல் செலக்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து எல்ஏ நைட் இந்த செக்மெண்ட்டில் வரல? ஸோ அதுக்கான காரணம் வந்து எல்ஏ நைட்டுக்கு பார்த்து கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிளான் இதுவாக தான் இருந்தது. ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார், அண்ட் மேபி நம்ம வந்து மேட்ச் அவர் கூட பார்த்துருப்போம், ஜான்சனோட பார்ட்னர் இருந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்து கோவிட் ஆனதுனால இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செக்மெண்ட்டில் இன்வால்மெண்ட் வந்து ஆகலை. தட்ஸ் மீன் இன்னொரு அடுத்த கேள்வி, ஸோ அப்போ ஜான்சனோட அடுத்த நியூ பார்ட்னர் வந்து யார்? அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து பேசப்படுது, சில நேம்ஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து பார்த்தோம், நம்மளோட ரேண்டி ஆர்டன் வந்து ஃபைனலி ரிட்டர்ன் பண்ண போகிறாரு, என்ன ட்ரைனிங் சென்டரில் அவர் வந்து போயிருந்தார். அண்ட் இன்னொரு அப்டேட் என்னென்னா, இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. தட்ஸ் மீன் அவரோட ரிட்டர்ன் வந்து கூடி சீட்டில் நடக்க போகுது. ஃபேன்ஸ்லாம் வந்து இங்கே எதிர்பார்க்குறாங்க, ஸோ ஜான்சனோட பார்ட்னர் வந்து ரேண்டியாக இருந்தார்னா எப்படி இருக்குன்ட்டு. அஃப்கோர்ஸ் நினைக்கிறது வந்து சூப்பராகவே இருக்குது, பட் ஆஸ் அ ஃபேன் நான் கூட வந்து இதெல்லாம் வந்து பார்க்க விரும்புவேன். தென் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்னர் வந்து யார் சொல்லப்படுதுன்னா நம்மளோட கோடி ரோட்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஒரு பெரிய இது பேபி ஃபேஸாக இருக்காரு. அண்ட் ஜான்ஸ்னா வந்து இந்த டபிள்யூ ரனில் வந்திருக்காருன்னா ஜான்ஸ்னா கூட என்ன இன்வால்மெண்ட் பண்ணாங்கன்னா கோடி ரோட்ஸை. அஃப்கோர்ஸ் கோடி ரோட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்னொரு சைடில் யோசிச்சு பார்த்தேன், ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து இப்போ ஜட்மெண்ட் டேயில் வந்து பிஸியாக இருக்காரு இந்த ஜே ஓஸோ கூட சேர்ந்து. ஸோ மேபி அவரும் வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். அண்ட் ரீசெண்ட் டைமில் ராக் வந்து ரிட்டர்ன் பண்ணார், அண்ட் அங்கே நம்ம பேக் சைடில் ஜான்ஸ்ன் அண்ட் ராக்கை வந்து இது சேர்ந்த மாதிரி வந்து பார்த்தோம், இன்வால்மெண்ட் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு இன்டர்நெட்டில் வந்து நாலு பேர் தான் வந்து சொல்லப்படுது, ஜான்ஸ்னா ரேண்டி ஆர்டன், ஜான்ஸ்னா எல்ஏ நைட், ஜான்ஸ்னா த ராக், ஜான்ஸ்னா கோடி ரோட்ஸ். ஸோ இதில் வந்து யார் வந்து ஜான்ஸ்னோட பார்ட்னர் இருக்க போகிறாங்க? மேபி இவங்களில் யாருமே இல்லாமல் வேறு யாரும் கூட வந்து இருக்கலாம், ஆனால் யாரும் பேபி ஃபேஸாக தான் இருக்க போகிறாங்க. என்ன நினைக்கிறீங்க, ஜான்ஸ்னோட நியூ பார்ட்னர் யாராக இருப்பாங்க? நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் நண்பர் அடுத்த ஷாக்கிங் நியூஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து காலங்காத்தாலே தெரியும். சிஎஸ் நைட்டோட நைட்டு பார்த்தீங்கன்னா ரிடலை வந்து டபிள்யூ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இனிமேல் வந்து டபிள்யூல ரிடல் வந்து கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்கே ப்ரோன் ஒரு டீமை வந்து பார்க்கவே முடியாது, ரிடல் வந்து இப்போது டபிள்யூல இல்லை. தட்ஸ் மீன் நம்ம வந்து ரேண்டி ஆர்டனோட சிங்கிள் ரன் வந்து பார்க்க போகிறோம், அண்ட் ரிடல் இப்போது டபிள்யூல இல்லை. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் லைனோட நியூ போஸ்டர் வந்து தெரிய வந்திருக்கு, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வெறும் நம்மளோட ஜான்ஸ்னாவை மட்டும் தான் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் லைன் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, இந்த போஸ்டர் சூப்பராகவே இருக்குது. அண்ட் மேபி ஜான்ஸ்னோட நியூ பார்ட்னர் வந்ததுக்கப்புறம் மேபி அது ரேண்டி ராக்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த போஸ்டர் மாறும் அந்தமாதிரி நான் வந்து நம்புகிறேன். பை தி வே இந்த போஸ்டரே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் உங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஒன்று போட்டிருக்கோம், வியூ சேனல் அந்த மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வாட்ஸ்அப்லேயே வந்து ஃபாலோ பண்ணலாம். அஃப்கோர்ஸ் உங்கள் கையில் ஃபோன் இருக்குன்னா வாட்ஸ்அப் இல்லாமல் இருக்காது. ஸோ எல்லார் கையிலேயும் வந்து வாட்ஸ்அப் இருக்கும், ஸோ அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன், இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அங்கே அதிகமாக வந்து ஆக்டிவாக இருப்பேன், ஏன்னா இது ஒரு வீடியோ போடணும்னா நிறைய வேலை இருக்கும். அண்ட் நைட்டோட என்ன ஷாக்கிங் நியூஸ் வந்ததுன்னா உடனே வந்து வீடியோ போட முடியாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும். வர அப்டேட்ஸ்லாம் பார்த்தா அப்பயே வந்து நான் அங்கேயே வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஜான்சனோட நியூ பார்ட்னர் யார், நீங்கள் வந்து யாரை பார்க்க விரும்புகிறீங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டட் என்ன லேட்டஸ்ட் நியூஸ் வந்தால் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், அடுத்த வீடியோ வந்து போடுறேன்.